அதை குடிச்சதுல இருந்து ஒரே பேதி. அதான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி வச்சிருக்கு. சாரோஜாவும் குழந்தையுமா? அவங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி செஞ்சாங்க? எங்க அம்மா இப்ப எப்படி இருக்கா? அனுஷ்கா, இப்ப உங்க அம்மைக்கு பரவாயில்ல. உங்க அப்பாவும் ஹாஸ்பிட்டல்ல அப்படியே விட்டுட்டு போயிட்டாவே. எதுக்கு அப்பா விட்டுட்டு போனாங்க? அதான் உங்க அம்மா கிட்ட போய் கேளுங்க, அவ சொல்லுவா. நீ கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ல போய் அவளை பாத்துக்கமா. நான் தான் இவ்வளவு நேரம் அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சு பாத்துட்டு இருந்தேன். என் புருஷனுக்கு இங்க உடம்பு சரியில்லையா, அதனால வீட்டுக்கு வந்துட்டேன். நீ கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ல போய் அவளை பாத்துக்கமா, நான் நாளைக்கு காலையில வரேன். சரி பெரியம்மா. ஏய் ஏய், வெளிய வா. ஏய் பொண்ணத்தா, என்ன பண்ற? வெளிய வா. என்ன குதிரவாளி, ஒரு மனுஷன் நிம்மதியா பாத்ரூம் கூட போக கூடாதா? எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. வா போய் பார்க்கலாம். என்ன குதிரவாளி, மறுபடியும் உங்க ஊர்ல திருவிழாவா? ஏதோ விளாட்டு போட்டி வைக்கிறாங்களா? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? இல்ல, போன தடவை இதே மாதிரி தான் உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கூட்டிட்டு போனேன். பார்த்தா அவங்க நல்லாதான் இருந்தாங்க. ரெண்டு பேரும் போட்டியில எல்லாம் கலந்துட்டு அதுக்கப்புறம் விளையாண்டுட்டு தானே இருந்தீங்க. அதான் கேக்குறேன், உங்க ஊர்ல மறுபடியும் போட்டி ஆரம்பிச்சிட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்பதான் பெரியம்மா போன் பண்ணாங்க. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிடல்ல சேர்த்து வச்சிருக்காங்களா. வா உடனே போய் பாப்போம். குதிரவாளி, அத்தைக்கு நிஜமாலேவா உடம்பு சரியில்லை? ஆமா, நான் எதுக்கு சும்மா சொல்ல போறேன், நிஜமாவே எங்க அம்மைக்கு உடம்பு சரியில்லை. வா போய் பாப்போம். சரி குதிரவாளி, வா போலாம். மீனுக்குட்டி, போயிட்டு வரேன். ஏங்க இப்போ தானே வந்தீங்க? காஃபி போட்டு ஸ்நாக்ஸ் பண்றேன், சாப்பிட்டுட்டு மெதுவா போங்க. ஐயோ, என் பொண்டாட்டி ராட்சசி இருக்கால, அவ கண்டுபிடிச்சிட்டானா போச்சு. எப்படி கழுத்து வழியோட வந்தானோ அதே வழியோட நடிச்சிட்டு வீட்டுக்கு போயிருந்தோம். ஆனந்து 6 மணிக்கு வந்துருவேன்னு சொன்னான். அவன் வரதுக்குள்ள எப்படியாவது போனாதான் சரியா இருக்கும், இல்லனா இன்னொரு நாள் வர்றதுக்கு அனுமதிக்க மாட்டா. பிறவு கண்டுபிடிச்சிருவா மீனுக்குட்டி. ஏங்க மாத்திர மருந்தெல்லாம் கேப்பாப்ல? அது எனக்கா போய் சொல்ல தெரியாது, நான் பாத்துக்கிறேன் மீன்குட்டி. நாளைக்கு வர நம்ம ரெண்டு பேரும் போய் நகை வாங்கிட்டு வந்துடலாம். சரிங்க, போயிட்டு வர மீன்குட்டி. பத்திரமா இருந்துக்க, பிள்ளையும் பாத்துக்க. சரிங்க, போயிட்டு வாங்க. ஏதா இருந்தாலும் போன் பண்ணு மீன்குட்டி. சரிங்க. மம்மி மம்மி. என்னப்பா இந்த வாரேன், என்ன பிரவீன இவ எதுக்கு அழுதுட்டுனுக்கா? மம்மி, அவங்க மம்மிக்கு உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களா மம்மி. நானும் அனுஷ்காவும் போய் பாத்துட்டு வரோம். என்ன பிரவீனு, மறுபடியும் ஒரு பித்தலாட்டமா? இவ உன்னை உருப்பட விட மாட்டா. இங்க பாருங்க, தேவையில்லாததெல்லாம் பேசாதங்க. எங்க அம்மா அங்க உடம்பு சரியில்லாம படுத்திருக்கா, நானும் இவரும் போய் பாத்துட்டு வரோம். இந்த மாதிரி அனாவசிய பேச்சு எல்லாம் வேண்டாம். பிறவி, நீ ஒவ்வொரு நாளும் உங்க அம்மைக்கு உடம்பு சரியில்லை, உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு போவா. என் மோனையும் வேலை வெட்டிக்கு போக விட மாட்டா, அவனையும் கூட்டிக்கிட்டு போயிருவா. அதுல ஒரு உண்மையும் இருக்காது, அங்க வந்து பார்த்தா தெரியும் என்னைய தூக்கிட்டு ஓடுவா. இப்படி மாசம் மாசம் அங்க போய் பயன் எடுத்து தங்க போறதுக்கு ஒரு நடிப்பு போடு. இங்க பாருங்க, எங்க பெரியம்மா இப்பதான் போன் பண்ணாங்க. எங்க அம்மாக்கு நிஜமாலே உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருக்காங்களா. யாருவோ பெரியம்மா என்னை வந்து அடிக்க வந்தாலே அவதானே, அவெல்லாம் ஒரு ஆளு அவ சொன்னா நம்பிக்கிட்டு ஓடு. எங்கேயும் போக கூடாது, சும்மா சும்மா ஓடி ஓடி பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு திரிங்க. வீட்டுக்குள்ள போ. பிரவீன் இவ சொல்லியான்னு கேட்டுக்கிட்டு அங்கேயும் ஓடாத, உள்ள போ. மம்மி, உண்மையாவையா உங்க மம்மிக்கு உடம்பு சரியில்லை மம்மி? நான் கூட்டிட்டு போயிட்டு வரேன். ஏலே, இவதான் போய் சொல்லியான்னு கேட்டா நீ அதை அப்படியே நம்புறிய? எதுக்கு, அவ அம்மெல்லாம் நல்லாதான் இருப்பாவ. வேணும்னா நீங்களும் எங்க கூட வாங்க, வந்து பார்த்து உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. ஏய் வா பாவம். எங்கேயாவது அவ புருஷனை கூப்பிட்ட மாதிரி கூப்பிடியால, ஏதோ நாயை கூப்பிட்ட மாதிரி கூப்பிட்டுட்டு போற. நீ பின்னாடி வாழை ஆட்டிட்டு போ. மம்மி, உண்மையாவே உங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தா பாக்க போகாம இருக்க முடியுமா? அவங்க நல்லா இருந்தாங்கன்னா நானே குதிரவாளை கூட்டிட்டு வந்துடுறேன் மம்மி. அவ ஆத்தா கறிக்கு என்ன செய்துன்னு நானும் வந்து பாக்கேன், பார்த்தாதானே எனக்கும் உண்மை என்னதுன்னு தெரியும். வா போவோம். அம்மா, அனுஷ்காமா, அம்மா என்னாச்சுமா? அத்தை எப்படி இருக்கீங்க அத்தை? இப்ப பரவாயில்ல மாப்பிள்ள, ரொம்ப பாடுபட்டுட்டேன். அம்மா என்னாச்சுமா, எப்படிமா இப்படி ஆச்சு? அவ்வளவு ரெண்டு பேர் தாமா எதையோ கலக்கி தந்துட்டாவே, அவ்வளவெல்லாம் உருப்பிடுவாள். ஒரு பாவமும் செய்யாத என்னை இப்படி படுக்க வச்சுட்டாளுவளே, அவ்வளவு விளங்கவே மாட்டாளுவே. அம்மா, அவங்க ஏமா இதெல்லாம் செய்யணும், அவங்க நம்ம சொந்தக்காரங்க தானம்மா. சொந்தக்காரி தான், ஆனா நல்ல மனசு இல்லையே. சேய், சொந்தக்காரிகளே ஏதோ கலக்கி கொடுத்துருக்காளுவளாம். இந்த குடும்பத்துல சொந்தக்காரியல் கூட மோசமான உழுவலாதான் இருப்பாளு. உங்களுக்கு யாரு
சரியான விளங்காதவ. அவ செஞ்ச வேலையால தானே இப்படி வந்து படுத்து கிடக்கே. இங்க பாருங்க, யார வேணாலும் சொல்லுங்க, என் மர்மோட பத்தி பேசாதுங்க. அவ அப்படிப்பட்டவ கிடையாது, யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டா. நீங்கள் போய் என்ன செஞ்சீங்களோ, உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்குன்னா நீங்க தான் காரணமா இருப்பீய. இல்ல சம்மந்தி, அவதான் நான் குடிச்ச ஜூஸ்ல எதையும் கலந்து கொடுத்துட்டா, அதனால்தான் எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துட்டு. எல்லாத்துக்கும் அவதான் காரணம். அவள விளங்குவாளா இல்ல உருப்படாதான் செய்வாளா? புருஷன் வீட்டுல இனி அவ வாழவே மாட்டா. எனக்கு மாத்திரை எழுதி போட்ட கை விளங்காம போயிரும். சேய், வாழ போன பிள்ளைகளை பேசி பியாச்சாது. உங்களுவ கோணம் அப்படி இருக்கிறதுனால தான் மத்த வீழ அப்படி நினைச்சிட்டு பேசுறிய. உங்களை மாதிரி ஆட்கள் உடைய சாபெல்லாம் பழிக்கவும் பழிக்காது. எனக்கு தான் என் மருமவள ஆவாது. நான் என்ன சாபமா விட்டுக்கிட்டு இருக்கேன்? என்ன தப்பு பண்ணாலும் அந்த வீட்டுக்குள்ள சேர்த்து வச்சு வாழை வச்சுட்டு தான் இருக்கேன். இன்னொருத்தர் வீட்டுக்கு வாழை போனவள என்ன பேச்சு பேசுறீ நீங்க? அதுக்கு தான் உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்கு. இனிமையாதே பார்த்து பேசுங்க. எல்லாம் பிரவீன் வா போவோம். மம்மி, உங்களுக்கு வேணா ஆட்டோ பிடிச்சு விடுறேன், நீங்க போங்க. அவங்கள பாத்துக்க யாருமே இல்ல மம்மி, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வாரு. நல்லா மாமியா இருக்கவங்க பொண்டாட்டிக்கவங்க சால்ரா போடு. இவிய நம்ம குடும்பத்தை தான் ஏசிக்கிட்டு இருக்காவ. மாமி, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம தானே படுத்திருக்காங்க. இப்போ இத பத்தி எல்லாம் பேச வேண்டாம். வாங்க, நான் உங்களுக்கு ஆட்டோ பிடிச்சு விடுறேன். அம்மா, என்னமாச்சு? சாரஜாவும் குழந்தையும் சேர்ந்துட்டு அப்படி பண்ணாவ? ஆமாமா, அம்மையும் போய் சொல்ல போறேன். அவ்வளவு ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு ஏதோ பண்ணிட்டாளுவ. அம்மா குடிச்ச ஜூஸ்ல எதையோ கலந்து கொடுத்துட்டாளுவம்மா. அதான் அம்மைக்கு இப்படி பேதி ஆயிட்டு. இதுக்கு எதுக்குமா அப்பா உன்னைய விட்டுட்டு போனாங்களா? அப்பாக்கு என்ன பிரச்சனை? யாருமா சொன்னா? பெரிய மக போன் பண்ணி சொன்னாங்க. உங்க அப்பாவும் நானும் பிரிய போறோம்மா. உங்க அப்பா இனி டைவர்ஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டாவே. டைவர்ஸ் ஐயாதுக்கு? அதுக்கு அவ்வளவு ரெண்டு பேரும் தான் காரணம். உங்க அப்பாட்ட இல்லாததையும் பொல்லாதையும் மூட்டி விட்டு டைவர்ஸ் பண்ண வைக்க போறாளுவம்மா. உங்க அப்பாவும் இதுக்கு மேல என் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாவே. அது மட்டும் இல்ல, இத்தனை நாள் அடிமையா அந்த சரஜா ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு கிடந்தேன். வெளியே சொன்னா வெக்க கேடு. அதனால்தான் அவளுக்கு ஹெல்ப் பண்றேன் வந்திருக்கேன் சொல்லி நான் அடிச்சிட்டு கிடந்தேன். இதோ மாமியார் முன்னாடிதான் சொல்ல முடியுமா? உனக்குதான் கடைசியா ஒரு பெரிய ஊசி எடுத்து குத்துனாரு. அதுக்கப்புறம் தான் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. அதான் வீட்டுக்கு வந்துட்டே ரசதி. வேண்டாம் ரசதி, குடிச்சிட்டேன். அது டாக்டர் குத்துன ஊசிலயே நிறைய ஏதோ குடிச்ச மாதிரி ஸ்ட்ரென்தா இருக்கு ரசதி. ஆமா ரசதி, நாளைக்கும் ஊசி போடணும்னு சொல்லி டாக்டர் வர சொல்லிருக்காரு. வேண்டாம் வேண்டாம். அது ரொம்ப நேரம் ஆகும் ரசதி, உன்னால ஹாஸ்பிட்டல்ல அவ்வளவு நேரம் வந்து வெயிட் பண்ண முடியாது. அதுக்கு தான் சொல்றேன். அதுவா டவுன்ல இருக்க பெரிய ஹாஸ்பிடலுக்கு தான் போனேன். என்னதே அந்த ஹாஸ்பிடலுக்கா? ஆமா ரசதி. அங்க ரிசெப்ஷன்ல பேர் கேட்டிருப்பாளே, என்ன பேர் கொடுத்தியா? பக்கத்து வீட்டுக்காரன் பேரையா கொடுக்க முடியும்? என் பேரை தான் கொடுத்தேன். ஓஹோ, ஆமா. இவ்வளவு நேரம் அங்க என்ன பண்ணிட்டு இருந்தியா? அதான் சொன்னேல ரசதி, டாக்டர் ஒருவர் ஊசியா போட்டு செக் பண்ணிட்டு இருந்தாரு. நல்ல வேளை ஆனந்த் கூட இருந்தான், இல்லனா ரொம்ப போர் அடிச்சிருக்கும். என்னதே ஆனந்த் கூட இருந்தானா? ஆமா ரசதி, அவன் தானே கூட ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான். என்ன மரியாதை கொஞ்சம் தேயிற மாதிரி இருக்கு.
எங்கயா போயிட்டு வந்திருக்கீரே? ஹாஸ்பிடலுக்கு ராசத்தி. ஹாஸ்பத்திரிக்கா? இந்த மூஞ்சிலாம் ஹாஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்த மாதிரி தெரியல. உங்க கூட தான் போயிட்டு வந்திருக்கீரே. இல்ல ராசத்தி. போய் சொல்லாதயா, அந்த ஹாஸ்பிடல்ல அந்த ரிசெப்ஷன்ல கேட்டேன், இப்படி ஒருத்தர் இன்னைக்கு ஹாஸ்பிடலுக்கே வரலன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கூட ஆனந்த் வந்தான்னு பொய்யா சொல்றீரே? ஆனந்தே உங்ககிட்ட பைக்க கொடுத்துட்டு உள்ள வந்து சொல்லிட்டான், மாமா தான் பைக்க ஓட்டிட்டு போறாரு, நான் தோட்டத்துக்கு போறேன்னு. இதுலயே நீர் எதுக்கு நடிக்கிறீர்னே தெரிஞ்சு போச்சு. என்கிட்ட பொய்ய சொல்லிட்டு அவளையே போய் பார்த்துட்டு வந்திருக்கியே. இன்னைக்கு உமர சும்மா விட மாட்டேன். ஜூஸ் பிழிஞ்சு நானே குடிச்சிருவேன். ஆசாத்தி.